எம்எல்ஏக்கள் பலர் சபரிமலைக்கு சென்றிருப்பதாலும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதாலும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற எம்எல்ஏ கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரன் சட்டசபைக்கு வருவதால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளால் ஆட்சியை கவிழ்க்கவோ ஆட்சிக்கு ஊறு விளைவிக்கவோ முடியாது என்றும் ஜெயக்குமார் கூறினார். அதனால வந்து ஒரு இம்பாக்டும் இருக்காது. நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் கருது தான் அது. அதனால வந்து முழுமையான அளவுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மன்மகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே எடுத்து சொன்னது போல கழகமும் சரி ஆட்சியும் சரி நூறாண்டு காலம் கலைக்கும் ஓங்கும் வளரும். எனவே இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. எனவே ஆட்சி இன்றைக்கு அம்மாவுடைய அரசு என்பது சிறப்பான முறையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே யார் நினைத்தாலும், அதாவது ஒரு திரு ஸ்டாலினோ திரு தினகரன் நினைத்தாலும் கூட முழுமையளவிற்கு அம்மாவுடைய அரசை எந்த விதத்திலும் வந்து ஒரு கவிழ்க்கவோ இல்லை ஆட்சிக்கு ஒரு ஊறு விளைக்கின்ற செயலோ நிச்சயமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுப்பதற்கு அதில் வந்து ஒரு முகாந்திரமில்லை.